सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते பயேபியஸ்ராஹினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. ஓம் நமோ வனதுர்கா. அம்பாளுடைய அருளாசியோடு ஒவ்வொரு அமாவாசையும் அன்றும் வேலூர் இறைவன்காடு ஸ்ரீ வனதுர்கா பீடத்தில் ஒவ்வொரு விதமான பூஜைகளை இந்த திருப்பீடத்தின் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றது. இன்று நடைபெற்ற அமாவாசை தினத்தில் ஸ்ரீ மகாசண்டியாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பாக்கியமான ஒரு ஹோமம் இந்த ஸ்தலத்தில் நடைபெற்று, அது மட்டும் இல்லாமல் சகஸ்ர தீப ஊஞ்சல் சேவை நடைபெற்று, சகஸ்ர தீபத்தின் மத்தியில் ஊஞ்சல் சேவை நடைபெற்று அம்பாள் நமக்கு அருள் பாலித்துள்ளார். இந்த ஸ்தலத்திலே மகா சரஸ்வதியினுடைய அனுகிரகம் நிறைய இருக்குது. குழந்தைங்க எல்லாருமே வருங்காலத்தில் நம்ம குழந்தைங்க எல்லாமே படிப்புக்காகவும் படிப்பில் முதன்மையாக வரணுன்றதுக்காகவும் ரொம்ப திருப்தியான ஒரு வைபவங்கள் ஹோமங்கள்லாம் இங்கே நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, சரஸ்வதியினுடைய மூலமந்திர ஹோமம் டெய்லி நடந்துட்டுருக்குங்க. அந்த மாதிரி இந்த நல்ல தருணத்தில் உங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லோருமே வந்து மகா சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தையும், எப்பயுமே துர்கா அப்படின்னாலே துக்கத்தை போக்குபவள், துயரத்தை போக்குபவள், துர்கம்னா ஒரு பெரிய கோட்டையம், அந்த கோட்டையில் எப்படி ஒரு உள்ளே போயிட்டால் பந்தோபஸ்தாக இருக்குமோ, எப்படி ஒரு ஆதரவாக இருக்குமோ, அந்த மாதிரி அந்த அம்மாவுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சாலே எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட இந்த இறைவன்காடு க்ஷேத்திரத்திலே ஸ்ரீ வனதுர்கா பீடத்திலே நித்தியமாக கோபூஜை முதல் கொண்டு அனைத்து விதமான தெய்வ பூஜைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட இந்த ஸ்தலத்தில் நீங்கள் எல்லோரும் வந்திருந்து மகா சரஸ்வதியினுடைய சன்னிதானத்தில் வந்து உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க, இந்த குழந்தைங்க கல்விக்காக கூட்டிகிட்டு வாங்க, குழந்தைங்களுடைய உத்தியோக காரியங்களுக்காக கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் குழந்தைங்களுடைய அடுத்து மேல் படிப்புக்காகவும் சரஸ்வதியினுடைய அனுகிரகம் வரணும். அதுக்காக இங்கே அம்பாள் டெய்லி மூலமந்திர ஜபத்தோடு ரொம்ப திருப்தியான ஜப சமர்ப்பணங்கள்லாம் பண்ணிட்டுருக்கோம். அந்த ஞாபக சக்திக்காக அம்மாக்கிட்ட அந்த ரக்ஷையை எடுத்து வச்சு அந்த ரக்ஷையும் பிரசாதமாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டுருக்கோம். இந்த வாய்ப்பை நீங்கள்லாம் பயன்படுத்தி மகா சரஸ்வதியினுடைய பேரருளையும் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரியினுடைய பேரருளையும் வாங்கி இந்த உலகத்தில் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்ட்டு அம்மா ஆசீர்வதிக்கிறோம். எல்லா வித க்ஷேமங்களும் நடக்கட்டும். ஓம் நமோ வனதுர்கா. பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தர்
தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களும் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே கும்பகோணாதி கைலாசாதி அநேக க்ஷேத்ராடன தரிசன பல அவாப்தியர்த்தம் கங்கா யமுனா சரஸ்வதி துங்கபத்ராமானானாம் நர மிருக பசு பக்ஷி தாமர ஜங்கமாதீனாம் ஜீவகோட்டீனாம் சௌக்கியலாப பிராப்தி சித்யர்த்தம் குடும்பே வித்யமான ஹிததிருஷ்டி அஹிததிருஷ்டி பரதிருஷ்டி சண்டிகா பரமேஸ்வரி அம்பிகாயாஹ பரிபூரண அனுக்ரஹ பிரசாத சித்யர்த்தம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி பிரசாதேன சௌசீல்ய சௌலப்ய சௌமுக்ய சௌஸ்ரய சௌமாங்கல்யாதி சகலவித சௌபாக்யானாம் ப்ராப்தி சித்யர்த்தம் அஸ்மின்னே சண்டியாக பலேன தத்வாரா வ்யவசாய வாரே அநேக தான்யலாப ப்ராப்தி சித்யர்த்தம் உத்திச்ச பரமேஸ்வரி ஏழு ஸ்லோகங்கள் அந்த ஏழு ஸ்லோகங்கள் 13 பகுதிகளாக
பிரித்து இந்த யாகசாலையிலே அக்னியிலே ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒவ்வொரு தேவதைகள் எல்லாம் வழிபாடு செய்து 13 பூர்ணாகுதி திரவியங்கள் எல்லாம் சமர்ப்பிக்க உள்ளார்கள். இப்பொழுது முதலாவது அத்தியாய ஹோமானது துவங்கப்பட உள்ளது. இந்த முதலாவது அத்தியாயத்தின் தேவதையாக யார் இருக்கின்றார்னா மகாகாலி என்கின்ற அம்பிகையானவன் இந்த அத்தியாயத்தின் நாயகியாக விளங்குகின்றார். காலின்னா எல்லாருக்கும் என்ன தெரியும், வீட்டில் அவனுடைய துணைவியாக ஏதாவது ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லியிருக்கா, மதிய சமான்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னா அதில் நம்ம வெளியே போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது ஏதாவது ஒரு 4 ஐட்டம் விட்டு போயிருந்தா சுயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரத்தன் ஒரு ராஜா சமாதி என்கின்ற ஒரு வியாபாரி வைசியர், இவன் ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் சில துன்பங்கள் கஷ்டங்கள் உண்டாகின்றது. அந்த ராஜாவானவர் தர்மமான முறையில் ராஜ்ய பரிபாலனம் பண்றார், அரசாட்சி புரிகின்றார். அந்த வியாபாரி தார்மீகமான முறையில் வியாபாரத்தை நடத்துறார். ஒரு காலகட்டத்தில் அந்த ராஜாவிடம் இருக்கக்கூடிய சேனாதிபதிகள் எல்லாம் சூழ்ச்சி செய்து ஒரு போர்க்களத்தில் தோல்வி என்பது ஏற்படுவதற்கு அவன் வந்து காரணமாக இருந்தார். சாந்தம்
வந்து இந்த அர்த்தாமி தானம் இல்லை. சட்டை போட்டுட்டு மூணு குடிக்கிறது, சட்டை போட்டு ஆற்றுக்கு போயிடுறது, சட்டை போட்டு இங்கே வந்துடுறது, இல்லை ஆத்துக்காரர் இல்லாத போது இந்த புருஷனை கட்டிட்டு நான் என்ன தான் பிரயோஜனப்பட்டேன்னு சொல்கிறது, அப்புறமா ஆத்துக்காரி இவ்வளோ கட்டிட்டு நான் என்ன பிரயோஜனப்பட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் நீங்கணும்னா அர்த்தாம்பிகா சொல்லக்கூடிய அம்மாள் எல்லாருக்கும் தெரியும். அர்த்தநாரீஸ்வரர்னா உமையொரு பாகம், வலது பாகம் முழுக்க சிவபெருமான், இடது பாகம் முழுக்க அம்பாள். திருச்செங்கோடு போனா அந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். அம்பாளுக்கு திருவண்ணாமலையிலும் இருக்கா அப்பேற்பட்ட இந்த அம்பாள் அர்த்தாம்பிகை. அம்பிகை நாம் முன்னிறுத்தி வழிபாடு செய்யும் பொழுது இந்த இடத்துல அர்த்தாம்பிகையாக அன்னை வழி அருள் புரிகின்றால். இந்த அம்பாவை வழிபாடு செய்யும் பொழுது சுவாமிகள் சொன்னார் போல, முன்பு சொன்ன இல்லையா, வாகர்த்தாய் வாகர்த்த பிரதிபந்தகே, சொல்லும் பொருளும் எப்படி இணைந்து இருக்கின்றதோ அது போன்று ஒரு சொல்லிலிருந்து ஒரு பொருளை தனியாக பிரிக்க முடியாது. ஒரு பொருள் இருந்து ஒரு சொல்ல ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டு மீனிங் தனியாக பிரிக்க முடியுமா? மீனிங் தனியாக வேர்டு தனியாக பிரிக்க முடியுமா? முடியாது இல்லையா. அது போல சொல்லும் பொருளும் எப்படி இணைந்து இருக்கின்றதோ அது போன்று நல்ல வழியில அந்த குழந்தைய வந்து வளர்க்க வேண்டும். கர்மம் பிரகாரம் ரெடி வகை சொல்லுவா. திராணம் முடிச்சதுன்னா ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் சொல்லுவாங்க. சூரிய திராணம் முடிச்சதுன்னா பாலி திராணம் முடிச்சா விடவே விடாதுன்னு சொல்லுவோம். அர்த்தாம்பிகையுடைய அனுகிரகத்தினால கல்யாணம் ஆகி இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு எல்லாம் மைத்ரீ காரணம், ஒருவருக்கொருவர் எண்ணம் சொல் செயல் எதுலயும் ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது. மனம் சுவாசினி பூஜன ஆராதனேன பகவதி ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரி பிரியதாம். உடச்சு
பட்டையா பூமியில நாம் வாழ்வதற்கு இந்த அத்தியாயத்திலே போக மோட்ச தாயினியாக அருள் புரிகின்றார். மனதிற்குள்ளே பக்தர்கள் அனைவரும் ஓம் சிவா தாரிகா ஜெய் நமஹா ஜெய் நமஹா நாமஜபம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அத்தியாய ஹோமம் துவங்கி நடைபெற உள்ளது. భవాన్ స్థలిన ప్రమదత్ర భవిష్యతి స్వాహ ஓம் கட்கினி சூரியன் பண்ணல தூபதி பண்ணல ప్రాణీతిశృణోద్యుగ్ధం అమంత మాంత ఉపక్షయంతి శ్రుతిశ్రుత
கோயிலில் அம்பாள் அருள் பாலை சின்ன ஊஞ்சல் ஆனந்தமாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா சண்டிகா பரமேஸ்வரி. இப்போ முடித்த உடனே இவாளுக்குண்டான ஒரு திருப்தியை நமக்கு எல்லாம் கொடுப்பா. இப்போ விபூதி குங்குமத்தை கையிலே வச்சுட்டு இருப்பா. இவாள் அங்கே தரிசனத்துக்கு வருவா. வரும்பொழுது நாம் பூஜை அம்பாலை பூஜை பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு ஒரு எந்த பூஜையாக இருந்தாலும் நம்ம நினச்சிட்டா அவள் தெய்வம். அங்கே அகிலாண்டேஸ்வரி வரா, அங்கே அபிராமி அம்மா வரா. எப்படி அபிராமி பட்டர் வந்து எல்லா பெண்ணுங்களையும் அபிராமியாக பார்த்தாரோ அந்த அபிராமியாக வரா, இங்கே காமாட்சியாக வரா அப்படின்ற மாதிரி ஒரு தாரகேஸ்வரர் அபயாமிகளின்ற சுவாமியாக நமக்கு ஏனுகிரகம் பண்ணி இங்கே எழுந்திருந்தான். இவாலையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு இவாலையும் தரிசனம் பண்ணிட்டு இவன் விபூதி கையில் விபூதிக்குவோம் இவள் கையில் வாங்கிக்குவோம். கெட்ட செயல்கள், துர்நிமித்தமான நடவடிக்கைகள் எதிரில் இயற்கையால ஏற்பட்டாலும் மனிதர்களால் ஏற்பட்டாலும் அத்தனை விதமான ஜந்துக்களால் ஏற்பட்டாலும் எல்லா விதமான யக்ஷ கிண்ண ராட்சசர்களால் ஏற்பட்டாலும் நான் உன்னை காப்பாற்றியே தீருவேன். இந்த ஹோமத்தில் அவருக்கு இருக்கிற சத்திய வாக்கு நான் சொல்லலை, தேவி உவாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. அந்த தேவி உவாச்சான தேவியாகப்பட்டவள் நான் சொல்கிறேன், எப்பேற்பட்ட உடம்பாக இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றியே தீருவேன். கடல் மத்தியிலையும் காற்று மத்தியிலையும் எல்லா விதமான செய்கைகள் மத்தியிலையும் உன்னை நான் காப்பாற்றியே தீருவேன்றது தான் சண்டியினுடைய பிரதானமே. அந்த சண்டி பண்ண தானே அப்படி அந்த டேஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் உள்ள மாதிரி இருக்கிறவா பார்க்காதவர்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சண்டி ஒரு முறை பார்த்துட்டாலுனாக்கா அதனுடைய பலன்களை நம்ம அளவிட முடியாது. இப்போ அந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே சின்ன குழந்தைங்க யாராவது தெரியாத வந்து விளையாட்டாக நம்ம கலந்துட்டாலும் விளையாட்டாக ஜெய ஜெயான்னு சொன்னாலும் விளையாட்டாகவே ஏதாவது நினச்சிட்டாலும் அந்த பலன் அவளுக்கும் கிடைக்கும். அப்போ ஏற்பட்ட உன்னதமான சண்டியினுடைய மோமங்கள் பொதுநாதிலாம்
ஏகரூபி நமஹ ஓம் மகாரூபி நமஹ ஓம்
ஓம் பராசக்தியை நமஹாவோம், யோகிநீய நமஹாவோம், யோகநாரிணியை நமஹாவோம், அபயங்கண்ணியை நமஹாவோம், ஓம் ஆபத்சக்தியை நமஹாவோம், பிரியமாளனியை நமஹாவோம், வைஷ்ணவியை நமஹாவோம், சர்வமங்களாயை நமஹாவோம், ஓம் பக்தப்ரியாயை நமஹாவோம், மகாகௌரியை நமஹாவோம், அரிப்ரம்மாதிகாரிணியை நமஹாவோம், ஓம் சிவவிஷ்ணு ஸ்வரூபிணியை நமஹாவோம், பிரம்மாஞ்சலியை நமஹாவோம், சுவாசினியை நமஹாவோம், ஓம் புராண்யை நமஹாவோம், புண்ணிய ரூபாயை நமஹாவோம், சுபத்ராயை நமஹாவோம், ஓம் ஷோடசாட்சி நமஹாவோம், ருத்ராணியை நமஹாவோம், பார்வதி நமஹாவோம், ஓம் சங்கராச்சரீரண்யை நமஹாவோம், நாராயண்யை நமஹாவோம், மகாலட்சுமியை நமஹாவோம், ஓம் மகாதேவியை நமஹாவோம், சுமங்கலாயை நமஹாவோம், அகாராதி சகாராந்தாயை நமஹாவோம், ஓம் அஷ்டத்ரிம்சத்கலாத்மிகாயை நமஹாவோம், சப்தமாத்மகணாதேவியை நமஹாவோம், ஓம் சரீரோர்பண்டிகாரிணியை நமஹாவோம், சகல பிராணபூதாத்மிகாயை நமஹாவோம், ஓம் சிருஷ்டி ஸ்திதிந்தஹாரிணியை நமஹாவோம், அஹோரிணியை நமஹாவோம், மகாரௌரியை நமஹாவோம், ஓம் மகாமங்கலநாயகியை நமஹாவோம், மகாஞ்ஞேயாயை நமஹாவோம், மகாஞானியை நமஹாவோம், ஓம் மாகேஸ்வரியை நமஹாவோம், நேத்ரரூபியை நமஹாவோம், பௌஷ்ணியை நமஹாவோம், பத்மவாசினியை நமஹாவோம், ஓம் சத்யோஜாதாதி ரூபாயை நமஹாவோம், சமசூர்யாதி லோசனாயை நமஹாவோம், ஓம் குணத்ரயாயை நமஹாவோம், தயாரூபியை நமஹாவோம், சௌமிந்திரியை நமஹாவோம், ஓம் பிரவைரவியை நமஹாவோம், சிம்மாந்திர மகாயோகியாயை நமஹாவோம், ஓம் கிருஷ்ணபத்மசுகாசிங்கை நமஹாவோம், பரபிரம்மசுராராத்யாயை நமஹாவோம், ஓம் பிரம்ம விஷ்ணுபாதி பிரீதிகாயை நமஹாவோம், அபயாயை நமஹாவோம், ஓம் லோகரக்ஷார்த்தநாயகியை நமஹாவோம், நாரதாரிணியை நமஹாவோம், ஓம் விஷ்ணுசித்தியை நமஹாவோம், அரூபியை நமஹாவோம், கௌரூபியை நமஹாவோம், ஓம் திரிசூல டமருகதாரிணியை நமஹாவோம், மாசாந்த சம்ராட்சியாயை நமஹாவோம், ஓம் கண்டகடகாரிஞ்சீ நமஹாவோம், கண்டிஞ்சீ நமஹாவோம், கண்டிஞ்சீ நமஹாவோம், ஓம் ஸ்ரீசக்கரவாசிஞ்சீ நமஹாவோம், ரூபீ நமஹாவோம், விஸ்வரூபீ நமஹாவோம், ஓம் ஸ்தாபிஞ்சீ நமஹாவோம், காலபஞ்சம்ஜீ நமஹாவோம், மசீஷ்வரதயாதேவி ஹர்தாத்ரீ நமஹாவோம், ஓம் சாஞ்சீ நமஹாவோம், நாமாவிதாய பரிபதம் சத்ய சுத்வாஞ்சல விஸ்வாஞ்சல பூஜா சமர்ப்பயோமி, ஓம் யாதேவி சர்வபூதேஷ மனதுத்தாரூபேண உங்களை ஸ்தானத்தில் இருக்கிற சண்டி கம்முன்னு வந்து பாட்டேன்.
அப்போ இந்த வாட்டி சண்டி பண்ண சொல்றான்ற ஒரு ஆக்ஞியில சண்டி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்ல விசேஷங்கள் ஒவ்வொரு அமாவாசையிலும் நிகழக்கூடிய தருவாயில நம்ம பீடம் இருக்கு. இந்த அமாவாசை மட்டும் இல்லாத ஒவ்வொரு அமாவாசையும் நீங்களும் உங்க கூட இருக்கிறவர்களும் சேர்ந்து இங்க ஆட்சியில் வந்து அம்பால அனுகிரகம் ஆக்கிக்கணும்னு நாங்களாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்ம உனதுக்கா தீபாரதனை முடிஞ்ச உடனே சுவாமி உங்களுக்கு விபூதி தருவார், அந்த அம்மா உங்களுக்கு குங்குமம் தருவாங்க, அவங்க கையில தான் இன்னைக்கு பூஜை குங்குமம் வாங்கிக்கிறோம். இந்த வந்தோடனே அவருக்கு ரட்சை தருவார், உங்க கை ரட்சை தருவார் கட்டின்னு ஆகாரம் சாப்பிடலன்னா கேட்டு சாப்பிட்டு ஆசீர்வாதம். அவளே அங்கையர் கண்ணியும் அவளே.